பூமி தன்னை தானே சுத்துது, சுற்றுவட்ட பாதையில சுத்துது. இரவு பகல் மாறி மாறி வருது, காலங்கள் மாறி மாறி வருது. 24 மணி நேரம்ன்றது துல்லியமா பகுத்து மூமெண்ட் நடக்குது. ரத்த ஓட்டம் இங்க கரெக்டா போயிட்டு வந்துட்டு இருக்கு, மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லை. ஒரு மூச்சுக்கு இருக்கும், ஒரு மூச்சுக்கு இல்லை. எண்ணங்கள் தோன்றுது, உணர்ச்சிகள் தோன்றுது, உணர்ச்சிகள் மறையுது. தினமும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம். இவைகளெல்லாம் உண்மைகளா இல்லையா? வாழ்க்கையோட உண்மைகளா இல்லையா? இந்த உண்மைகளை சாராமல் ஏதானும் ஆன்மீகம் இருக்க முடியுமா? உண்மைகளை மேலிட்டு தானே கேள்விகள் எழும்புது. உண்மைகளை மேலிட்டு தானே இந்த விசாரணையே இங்க ஆரம்பிக்கப்படணும். அப்படி என்றால் இவன் எவன்? இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவன் எவன்? எல்லாம் சுழற்சிக்கு ஆட்பட்டிருக்குன்னா இப்பொழுது வாழும் தன்மை என்பது எது? தோற்றத்துக்கு வராமலேயே ஏதானும் ஒன்று இதை அத்தனையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா? தோற்றம் மறைவுக்கு ஆட்படாமல், சுழற்சிகளுக்கு ஆட்படாமல், அதை விசாரிக்கிறதுக்கு நமக்குள்ளதானே நம்ம திரும்ப வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு திருப்பம் அவருக்கு மரண பயம் மேலிட்டு அன்னைக்கு வந்தது. வந்த உடனே என்ன பண்ணாரு? நேர பண்ணார். இது யாரும் கேட்க முடியாதுப்பா, இது என்னுடைய கேள்வி, நானே கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு வந்து இன்னொன்று என்ன, அவருடைய பூர்வ வாசனைகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்னா ஏற்கனவே அவர் விட்டுட்டு வந்திருக்கார். சாதகம் ஏதோ ஒரு நிலையிலலாம் இருந்திருக்கார் பெரிய மகான். அதனால அவருக்கு எப்படி வந்திருக்கு? உள்ளுக்குள்ளே எண்ணத்தை எண்ணெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஹெல்ப்பே பண்ணாது. சாவர ஒவ்வொருத்தனுக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேச்சு இருந்துகிட்டே இருக்கு அவனுக்கு. கடைசி நிமிஷத்தில் கூட டாக்டர் வந்து எதிர்க்க வந்து நாலு டாக்டர் சேர்ந்து நின்றுட்டு இந்த மருந்து இவருக்கு மாற்றி கொடுத்தோன்னா ஒரு 4 மாதம் இருப்பார்னு உடனே உடனே ஹோப் வந்துடுது மனத்துக்கு, கரெக்டா? தீவிரமாக போக போகிறான்னு சொன்னவரை உடனே கேட்க ஆரம்பிச்சிடறான். தயவு செஞ்சு உடனே போப்பா, போய் வாங்கிட்டு வாப்பா, அவர் என்ன மருந்து சொல்கிறார வாங்கிட்டு வாப்பா. இன்னொரு 4 மாதம், இன்னும் 4 மாதம், என்ன 4 மாதம் எண்ணங்கள் வரப்போகுது. எண்ணங்கள் என்ன கொடுக்குது? நீ இருக்க, நீ இருப்ப, என் இருப்பே உன் இருப்பு, எண்ணுதல் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேன். எண்ணுதல் மூலமா எல்லாத்தோடையும் இருக்கும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் பொய்யா பேசி பேசி உள்ள அவைகளோட நம்ம அவைகளாவே நம்ம இருக்கோம், எண்ணுதல்களாவே எண்ணுபவன்களாவே இருக்கும். அதனாலயே என்ன ஆயிடுது, மயக்கமா இருக்கு நம்மளுக்கு. வாழ்க்கைனால என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? திங்கிங். வாழ்க்கையினால எண்ணங்களை சார்ந்து, எண்ணங்கள் என்ன, திருப்பி விருப்பு விருப்புகள், விழி சமாச்சாரங்கள், உணர்ச்சிகள், அதனுடைய பதிவுகள். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இவைகளோட சூழப்பெற்று இருக்கிறது பேர் வாழ்க்கை. இப்போ பாரு, உறவுகள் வீட்டில் எல்லாரும் 10 பேர் சுற்றி தான் அவங்களோட அப்படியே இருக்கிற ஒரு மயக்கம் தானே அது. ஏன்னா வாழ்நாள் பூரா யாரும் விசாரிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இல்லை. இன்னும் பெரிய குடும்பங்களில், பெரிய அமைப்புகளை நினச்சி பாருங்கள், தினம் எல்லாரும் தினம் சமையல் எப்படியோ நடக்கும், எப்படியோ சாப்பிடுவோம், தினம் பேக்கெட்டில் கேஷு, தினம் வியாபாரம், கூட்டத்தில் அப்படியே பேக்கேஜ் ட்ரிப்பு. யாருக்கோ ஒருவருக்கு தான் என்ன ஆகுது, இதெல்லாம் என்னடா அமைப்பு, இருக்கட்டும் ஓகே எனக்கு எல்லாம் கிடைக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் ஆரோக்கியம், நல்ல சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு, ஏன் பண்ணுறானே தெரியாது வீட்டில், நல்ல நல்லா இருக்கு. இப்போ பாரு, பையில காசு, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம், ஒன்றும் இதுவே கிடையாது. நான் கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சாதாரணமாக இன்னும் மறைப்புகளை கூட்டி கூட்டி பெருக்கி அப்படியே மறைச்சு வச்சிருக்குது. ஆனால் இது நடுவில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் என்ன அமைப்புது, யார் இவன்?
என்ன சமாச்சாரம் அப்படின்னு அவன் விசாரிக்க தலைப்படுறான். இப்படி விசாரிக்க தலைப்பட ஆரம்பிக்கும் பொழுதே வந்து மனம் வந்து மனத்தை பூரா சந்தேகத்தினுடைய பார்வைக்கு உணர்ந்துடும். எண்ணுபவன்கள் உள்ள இருந்த எண்ணுபவன்கள், திட்டமிடுபவர்கள், போட்டி போடுபவர்கள், வெறுப்பவர்கள், விரும்புபவர்கள், ஆன்மீகம் தேடுபவர்கள் எல்லாரையும் ஒட்டுக்க ஒட்டுக்க யாருடா இந்த கும்பல்? எப்ப பாரு கூட வந்து பேசிட்டு இருக்காங்க உள்ள. இது வந்து தனியான விசாரணை. இந்த மாதிரி வந்து அவருக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சவர் என்ன பண்றாரு, சரி எண்ணத்தின் துணையெல்லாம் நான் சார போறதில்ல, என்ன என்ன போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லாம் மூடிட்டு அந்த ரூம் கதவை போட்டு விரைக்கப்படுத்துக்கிறார். ஆ சரிம்மா, வெறப்பா படுத்துக்கிட்டு உயிர் போயாச்சு. அப்போ என்ன பண்றாரு, மூச்சையும் அடக்கிக்கிறாரு, பேச்சை அடக்கிக்கிறார். மூச்சு அடக்கிறாருன்னா சாகணும்ன்றது இல்லை, நேராக வந்து இறப்பு நிலை என்ன இந்த உடலுக்கு அப்படின்றது இமிடியட்டாக தெரிஞ்சிருது. சரி இது கட்டையாக போச்சு, இது அர்த்தமற்றது, இது வந்து மனத்தின் கையில் அகப்பட்ட ஒரு மிருகம், ஒரு அமைப்பு. இது ஓடுன்னா ஓடும், நட என்ன நடம் நடக்கும், என்ன சொல்லுதோ மனத்தின் கையில் அகப்பட்ட ஒரு தன்மை. அதனால் இது வந்து இதை பற்றி இதுவே கிடையாது. அப்புறம் அடுத்தது நேர எண்ணங்கள் எதுவுமே உதிக்கல, ஏன்னா உள்ளேயும் பேச்சு நின்று போயிடுச்சு, இது எல்லாம் நின்று போயிடுச்சு. கப்புன்னு ட்ரமண்டஸ் சைலன்ஸ். சரி இந்த மாதிரி தான் அமைப்பு, இந்த அமைப்பை கொண்டு போய் எரிக்கிறாங்க. நாலு பேர் கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க, இது ஒன்றும் மூச்சு இல்லைன்னா உடனே வெறச்சு போயிடுச்சு, கொண்டு போய் இந்த கட்டையை கொண்டு போய் எரிக்கிறாங்க. நெருப்பு சாம்பலாக்கி பொசுக்குது. உணர்ச்சி இருந்தால் தானே சூடு, உணர்ச்சி இல்லை. டெத்து வந்து இறப்பு வந்து பயம் பயமற்ற தன்மை ரெண்டத்தையும் தாண்டிய ஒரு சாதாரண நிகழ்வு. அதே மாதிரி தான் பிறப்பும். இந்த லைட் எரியாமல் இருக்கு, சுவிட்சு தொட்ட உடனே என்ன ஆகணும், ஆன் பண்ண உடனே சரக்குன்னு கரண்ட் வந்துடும். அதை போல கருவுறுதலும் அப்படிதான், எந்த க்ஷணம்னு சொல்லவே முடியாது, ஏன்னா உயிர்ப்பு எல்லா க்ஷணத்துலையும் இருக்கு. பிறப்பும் அதே தான். அதே மாதிரி விலகிடுச்சுன்னா அதை நீ ஃப்ரிட்ஜுன்னு சொல்லு, லைட்டுன்னு சொல்லு, ஃபேனு சொல்லு, வெறும் பேர் தான், அதுக்கு பின்னாடி அது ஓட்டம் இல்லை, கரண்ட் இல்லை, மறைஞ்சிருக்கு கரண்ட், தோற்றத்துக்கு வரல, ஃபேனாக தோற்றத்துக்கு வரல. அந்த மாதிரி வந்து எண்ணங்களும், எண்ணங்கள் ஒரு அமைப்பை சார்ந்திருக்கு, எண்ணங்களே இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. எரிச்சிட்டாங்க, உணர்ச்சி இல்லை, தனித்த உணர்ச்சி கிடையாது, தனித்த உணர்ச்சி தான் பேச்சா மாறுது, உடல் சுடுபட்ட உணர்ச்சி கிடையாது. இதெல்லாம் வந்து நேராக பார்க்குறார் அவர். ஸோ ஒன்று சார்ந்திருக்கு. எது வரைக்கும் சார்ந்திருக்கு, மனம் வரைக்கும். மனம்தான் கடைசி டோர் பின்பக்கத்தில், அந்த பக்கத்தில் ஸ்தூலமான உலக காட்சி தான் ஸ்தூல டோர். இங்கே வந்து சூக்ஷ்மமான கடைசி வந்து உணர்ச்சி, அந்த பக்கம் இந்த உணர்ச்சி மேலிட்ட ஒரு பொருள். இவைகள் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மனம் வந்து பலவிதமாக விருப்பு வெறுப்புகளை வச்சுக்கிட்டு, அதாவது ஸ்தூல பொருட்களையும் இங்கே வந்து பழைய ஞாபகங்களையும் செல்லுபடி பண்ணுற ஒரு மீடியமாக இது வாழ்ந்துட்டுருக்கு. இது எல்லாமே இப்போ சைலன்ஸ், உலகம் போயிடுச்சு அவருக்கு, உடம்பும் அதோட போயாச்சு, மனமும் உடலும் உலகமும் எல்லாம் ஒன்று தான், எல்லா அமைப்பும் சைலன்ஸ். ஆனால் இந்த சைலன்ஸ் எங்கேயுமே போகலையே, உடம்பை சாராமல் இருக்கே, மனத்தை சாராமல் இருக்கே, எண்ணங்களை சாராமல் இருக்கே இந்த சைலன்ஸு. இந்த இப்போ இருக்கிற இந்த இடத்துல ஆகாசம் வெட்டவெளியில் இந்த மாதத்தில் இந்த மாதிரி குளிர் காற்று வீசுது. இதே ஆகாசத்தில் 6 மாதம் முன்னாடி நல்ல ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் உஷ்ணமாக காற்று வீசிட்டுருக்கு. ஆகாசத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா? சூரியன் எங்கே இருக்கோ அந்த ஒரு அதுவும் ஒரு ஆகாசத்தில் ஒரு இடம் தானே, அந்த இடத்துல அந்த ஆகாசம் ஏதானும் சூடாக இருக்கா? தாக்கமே இல்லை.
சூரியன் தான் சூடா இருக்கும், ஆகாசம் சூடா இருக்கு. ஆகாசத்தை வியாபிச்சிருக்கிற இந்த காத்து தான் குளிர்ச்சியோ சூடோ தவிர ஆகாசம் சூடு கிடையாது. கீழே போயிடலாமா? கீழே போயிடலாம். பூர்வ புண்ணிய வசத்தால, பூர்வ புண்ணிய வசத்தால ரமண மகரிஷிக்கு எல்லாம் ப்ராசஸான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவருக்கு நேரடியா பாக்குறாரு. இவைகளை சாராமல் அமைதியாகவும் மாற்றம் உறாமல் எல்லாம் எனக்கு தெரியுதே, எனக்கு தெரியுதேன்ற வேற ஒரு நானை பாக்குறாரு. இப்போ நம்ம நம்மளோட பார்வை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எண்ணத்தோட சேர்ந்து தான் கண்ணு பார்க்கும். அந்த எண்ணத்தோட பார்க்கறதுன்றதே மனம் தான் பார்க்கும். ஆக்சுவலாக மனம் தான் இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். இந்த மகான்கள்லாம் என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த உணர்வு பிரதேசம்னு அந்த மனமே எங்கே தோன்றி மறையுதோ அந்த பிரதேசத்தில் நேராக கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. ரா கரண்ட், புரியுதுங்களா? ரா கரண்ட் எடுக்கிற மாதிரி. அது இல்லாத காலமும் இல்லை, இல்லாத இடமும் கிடையாது. விஞ்ஞானம் இப்போ இதுக்கெல்லாம் வந்தாச்சு. இதுக்கெல்லாம் வந்து பேரிருப்பாக ஒரு உணர்வு மையம் இருக்குது அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் நிறைய மாற்றத்தை காட்பட்டுட்டாங்க. பரவாயில்லையும் சரி, இங்கே வந்து மகான்கள் வந்து இதெல்லாம் எவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, எவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மகான் வந்தார். அவரை பற்றியே அவரை கண்டு அவரை வந்து முதல்ல அவர் 10 வயசில் அவரை இனம் கண்டுபிடிக்கிறவங்களே வந்து அந்த தியோசபிக்கல் சொசைட்டியில் லெட் பேட்டர்னு ஒரு பெரிய மகான், அவரும் மகான் தான். இவங்க எல்லாமே வந்து மனத்தை தாண்டி பார்க்கக்கூடிய சக்தி படைச்சவங்க. மனத்தை தாண்டி தாண்டினா வந்து ஒரு பெரிய அது வந்து சக்தியே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இறை தேடுதல், இறை நாட்டம் கொள்ளுதல் அப்படின்றத தலையாய பணியாக வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்தோம் தான், அப்போ வந்து இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக வந்துடும், அறிவிக்கப்படும். சைடில் இந்த ஹோட்டலுக்கு போன உடனே வாசலில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு போட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த மனத்தில் ஏதாவது ஸ்பெஷல் இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் தெரிஞ்சிடும். அந்த உருவம் தாங்கியிருக்கிற அந்த மனசில் என்ன ஸ்பெஷலோ அந்த ஸ்பெஷல் சர்வசாதாரணமாக தெரியும். இது வந்து வேண்டி பெறுதலே கிடையாது, இது எதுவுமே வேண்டுதலே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வேண்டுதல்களை தாண்டிடும். வேண்டுதல் எல்லாமே மனம், லோயர் குவாலிட்டி. எல்லா பிரார்த்தனைகளும் எல்லா இறைஞ்சுதல்களும் அது வேணும் இது வேணும் கேட்கறது எல்லாமே என்னவாக இருந்தாலும் ஆன்மீகம் கூட எனக்கு அதை கூட ஞானம் கூடுன்னு கூட இங்கே கேட்கக்கூடாது. மாட்டுக்கு ஆரம்பிச்சிடணும், அதுக்கு ஒரு பர்பஸே கிடையாது. அந்த மாதிரி முடித்த நிலையில இருந்தவர் ரமண மகர்ஷி. அதனால இந்த இருப்பு வந்து ஒண்ணுமே பண்ண முடியலையே, உடல் போயாச்சு எல்லாம் போயாச்சு, கப்சிப்புறம் முழுசும் வியாபிச்சு அந்த இடம் பொருள் எல்லாமே என்ன, இடம் பொருள் எல்லாமே மனத்துல இருக்கு. ஒருவனா இருத்தல், ஒரு தனி மனிதனா இருத்தல், அந்த இடமாக இருத்தல், அந்த இடத்தில் அந்த உடல் இருத்தல் அப்படின்றதெல்லாம் மனத்துல இருக்க விஷயம். ஏன்னா மனம் தான் இங்க வந்து போயிட்டு இருக்கு. இந்த மனம், மனம் வந்து ஏற்கனவே எரிஞ்ச நிலையில் இருக்கிற ஒரு பிறவி அது. அதனால தான் ஒரே கணத்தில் நேர மனம் மனம் போயாச்சு, உடம்பு எரிச்சிட்டாங்க, ஆனாலும் இருப்பு இருக்கு. இந்த இருப்பை ஒன்றும் பண்ண முடியல. இருப்பே நான், தூய இருப்பே நான். இந்த இருப்பு மேல பதிந்தவைகள் நடமாடி கொண்டிருக்கின்றன. இது பேர் தான் வாழ்க்கை. பதிவுகள், மனம்ன்றது ஃபுல் ஆஃப் மெமரிஸ். எல்லா ஞாபகங்கள் தான், நம்ம பண்றது எல்லாமுமே ரியாக்ஷன்ஸ் தான். ஒரிஜினல் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒரிஜினல்னாலே மனத்தை யூஸே பண்ண மாட்டோம், நேர உணர்வு தான்.
நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுறது, மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா நிறைய மௌனம் தான் இருக்கும், மௌனம் தான் நிலவும். ஏன்னா மௌனம்ன்றது இருப்பினுடைய தூய அறிவினுடைய ஒரு நிலை. தூய அறிவு இருக்கும் விதமே ரொம்ப சகஜமா, எழுச்சிகளே இல்லைங்க, தோற்ற மறைவுகளே கிடையாது. அதனாலதான் மகான்கள்